வணக்கம், உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப் ஓ எக்ஸாமினேஷனுக்கான இங்கிலீஷில் பர்சல் வருது. ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலுக்கு பூஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். பர்சல் வெர்பில் இது ஃபஸ்ட்டு கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ பர்சல் வெர்ப்னா இந்த ஒரு வீடியோட முடிஞ்சிடாது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நிறையா டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படிங்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பர்சல் வெர்பில் அப்படிங்கிற ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேவா? வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். பர்சல் வெர்ப், ஓகேவா? ஸோ பர்சல் வெர்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, பர்சல் வெர்ப் டெஃபினேஷன் பாருங்கள். ஏ பர்சல் வெர்ப் ஈஸியாக வேர்ப். ஓகேவா? இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பர்சல் வெர்ப் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ வெர்புக்கும் இந்த பர்சல் வெர்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேருக்கு டவுட்டபுள் இருக்கும். ஓகேவா? ஸோ வெர்ப் இங்கே இந்த இடத்துல வெர்பு வருமா இல்லை வெர்பு கூட வேறு எதுவும் சேர்ந்து வருமா அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி நிறையா டவுட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ பர்சல் வெர்பு அப்படின்னாவே வந்து என்ன சொல்கிறேன்னா வெர்பு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ வெர்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ அது கூட, ஓகேவா? ஸோ அது கூட என்ன வருது அப்படிங்கிறது தான், என்னென்ன வரும் அப்படிங்கன்னா ரெண்டே விஷயம் தான் வரும். ஓகேவா? ஸோ அதை டெஃபினேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் டெஃபினேஷன். பர்சல் வெர்ப், ஏ பர்சல் வெர்ப் இஸ் எ வெர்ப், நான் சொன்ன வெர்பு, தட் ஈஸ் மேட் அப் எ மெயின் வெர்ப் டுகெதர் வித் அன் அட்வெர்ப் ஆர் எ ப்ரிபோசிஷன் ஆர் போத். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பர்சல் வெர்ப் அப்படின்னா வெர்பு ஒன்று இருக்கும்பா, வெர்பு அப்படிங்கிறது இருக்கும்பா. ஓகேவா? ஸோ வெர்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக. வெர்பு கூட என்ன சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெர்புக்கு முன்னாடி ப்ரிபோசிஷன், ஓகேவா? ஃபஸ்ட்டு அட்வெர்பு இல்லைனா ப்ரிபோசிஷன். ஓகேவா? இது ரெண்டு வர, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வரணும். அப்படி இல்லைனா ரெண்டுமே, அதுதான் ஆர் போத் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே, அதாவது என்னென்னா என் ப்ரிப்போசிஷனும் சரி அட்வெர்பும் சரி ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்பு கூட வரலாம். அந்த மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம். ஓகேவா? மூணு விதமாக வந்து பார்த்தீங்கன்னா பர்சல் வெர்பு அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ ஒன்று வெர்பு கூட, ஒன்று அட்வெர்பு சேர்ந்து வரும், அது இல்லைனா ப்ரிபோசிஷன் சேர்ந்து வெர்போட வரும். அப்படி இல்லைனா இது ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெர்பில் வரலாம். அப்படி வர வெர்பு தான் வந்து பார்த்தா பேர்சல் வெர்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ கீழே கொடுத்துருவேன் பாருங்கள். கேட்ச் ஆன், ஓகேவா? ஸோ கேட்ச் ஆன்கிறது என்னது? ஆன்கிறது ஒரு ப்ரிபோசிஷன். ஓகேவா? ஸோ இப்போ தானே சொன்னோம் ஆன்கிறதுனா ஒரு ப்ரிபோசிஷன். அவங்க சொன்னாங்களா ஒரு ப்ரிபோசிஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெர்பு கூட ப்ரிபோசிஷன் கூட வரலாம் அப்படிங்கிற சொன்னாங்களா? அப்போ பேர்சல் இங்கே வெர்பு எது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ப்ரிபோசிஷனோ அல்லது அட்வெர்போட சேர்த்து வர அப்படின்னு சொன்னாங்களே. அப் இங்கே கொடுத்துக்க அந்த ஃபஸ்ட்டு என்ன நமக்கு எக்ஸாம்பிளே பாருங்களேன், கேட்சான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ கேட்ச் அப்படிங்கிறது பிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ பிடிக்கிறது அப்படின்னா அதுதானே ஒரு வெர்பாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ அது கூட ஆன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷன். ஓகேவா? ஸோ ப்ரிபோசிஷனாக வந்து பார்த்துக்கு இது கேட்ச்ங்கிறது வெர்பு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வெர்பு ப்ளஸ் ப்ரிபோசிஷன் ஈக்குவல் டு த இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேர்சல் வெர்பு. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஸோ சிம்பிள் தான். ஓகேவா? எஸ். ஸோ பர்சல் வெர்புனா என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு வெர்பு கூட, ஒரு வெர்பு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு வெர்பு கூட அட்வெர்போ அல்லது ப்ரிபோசிஷனோ இல்லை ரெண்டுமே சேர்ந்து வர்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சல் வெர்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் தான் வந்து இப்போ பார்த்தோம். அதாவது என்ன கேட்ச்னு சொன்னோம். சில கேட்ச்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெர்பு, ஆன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிபோசிஷனு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சல் வெர்பார். இதுக்கான மீனிங் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ கேட்ச் ஆன் ஈஸ் ஏ பர்சல் வெர்ப் விச் மீன்ஸ் ஏ அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு இந்த பர்சல் வெர்ப்னா என்ன சொன்னோம், அதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ பர்சல் வெர்ப்பை வச்சு என்னென்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அதோடய மீனிங்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ பர்சல் வெர்பு மீன் நம்ம வந்து டேபிள் மாதிரியே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்சல் வெர்பு. ஓகேவா? ஸோ பர்சல் வெர்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீனிங் இருக்குது. ஓகேவா? ஸோ பர்சல் வெர்பு மீனிங்கு அண்ட் தான் எக்ஸாம்பிள். ஓகேவா? எஸ். ஸோ பர்சல் வெர்பு என்ன இருக்குது, கால் ஆன் சம்படி. ஓகேவா? ஸோ கால் ஆன் சம்படி அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சல் வெர்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா காலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது வெர்பு, ஆன்கிறது வந்து கன்ஜெக்ஷன் இது ப்ரிபோசிஷன். ஓகேவா? ஸோ சம்படி இதெல்லாம் சேர்ந்து வந்து பிடித்து இருக்கும். ஓகேவா? ஸோ கால் ஆன் சம்படி அப்படிங்கிற ஒரு பேர்சல் வெர்பு இருக்குன்னா இதுக்கான மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விசிட் சம்படி சம்படி. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இது விசிட் பண்ணுறது. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்? ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ்லான பர்சல் வெர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிற அப்படிங்கிறது தான் திரும்ப முக்கியமானது. அப்போ நமக்கு எது தான் முக்கியம் அப்படின்னா எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ ஒரு இதில் பேர் இது பர்சல் வெர்ப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல, எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு வாங்க இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஸோ வி கால்ட் ஆன், ஓகேவா? ஸோ வி கால்ட் ஆன் யுவர் லாஸ்ட் நைட் பட் யூ வேர் நாட் ஹோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கால்ட் ஆன், ஓகேவா? ஸோ கால்ட் ஆன் நம்ம சொன்னோமா காலான், அதே தான் இங்கே வந்திருக்கு. இங்கே என்னடா அது கால்ட் ஆன் இடி சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்டு
அப்படி எது வந்தாலும் ஒன்று தானே, ஒரே மீனிங் தானே. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் கால் டான் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேர்சல் வெர்பார். ஓகேவா? ஸோ நம்ம வந்து காலான் சம்படி, ஓகேவா? ஸோ காலான் அப்படிங்கிறதா சம்பு பேர்சல் வெர்ப், ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காலான் அப்படின்னா விசிட், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம விசிட் பண்ணுறது, அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. வி கால் டான் யுவர் லாஸ்ட் நைட் பட் யூ ஆர் நாட் ஹோம், வேர் நாட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்கான், ஓகேவா? ஸோ இதில் எது தான் வந்து பார்த்தீங்கன்னா பேர்சல் வெர்ப் அப்படின்னா காலான் அப்படிங்கிறது தான், ஓகேவா? ஸோ காலான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் பேர்சல் வெர்பாக இருக்குது, ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம், கம் பேக், ஓகேவா? ஸோ ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம் பேக், ஓகேவா? ஸோ கம் பேக் அப்படிங்கிறது மீனிங் பாருங்களேன், கம் பேக் அப்படிங்கிறது மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிட்டன் எ ஃபோன் கால், ஓகேவா? நோ கம் பேக் அப்படிங்கிற பேர்சல் வெர்புக்கான மீனிங் என்னென்னா நோ ரிட்டன் எ ஃபோன் கால், ஓகேவா? ஸோ ஃபோனே வரல அப்படின்னு சொல்லுவோம்ல, நோ ரிட்டன் ஃபோன், சாரி, திருப்பி ஃபோன் அடிப்போம்னு சொல்லுவோம்ல, அதுதான், ஓகேவா? ஸோ கால் பேக் அப்படின்னா டு ரிட்டர்ன் ஏ ஃபோன் கால் அப்படின்னா திருப்பி ஃபோன் அடிக்கிறாங்கன்னு ஒருத்தன், ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் கால் பேக்குக்கு. குட் யூ ப்ளீஸ் கால் பேக் இன் 10 minutes, ஓகேவா? சொல்கிறானே உன்னால் 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபோன் அடிக்க, திருப்பி ஃபோன் அடிக்க முடியுமா அப்படிங்கிற, ப்ளீஸ் கால் பேக் இன் 10 minutes, ஓகேவா? ஸோ குட் யூ ப்ளீஸ் கால் பேக் இன் 10 minutes, ஓகேவா? ஸோ கொஞ்சம் தயவுசெய்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணு திரும்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, அதுதான், ஓகேவா? ஸோ அதுதான் வந்துன்னா இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டான், ஓகேவா? ஸோ கால் பேக் அப்படின்னா டு ரிட்டர்ன் ஏ ஃபோன் கால் அப்படிங்கிறது தான் வந்துன்னா கரெக்டான மீனிங். ஸோ இது வந்து எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஸோ அதான் வந்து நான் அண்டர்லைன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இதை தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ பேர்சல் வெர்ப் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேர்சல் வெர்ப் ப்ரிபோசிஷன் கூட தான் மட்டும்தான் வருதா, இல்லை அட்வெர்ப் கூட வருதா, இல்லை ரெண்டும் சேர்ந்து வரும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி டைப்லேயும் வருதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸாம்பிள் அப்போ தான் உங்களால் வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும், ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள் மூணாவது, கெட் ரிட் ஆஃப், ஓகேவா? ஸோ கெட் ரிட் ஆஃப் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்சல் வெர்ப் தான், ஓகேவா? ஸோ கெட் ரிட் ஆஃப் அப்படிங்கிற பேர்சல் வெர்ப் தான், இதுக்கான மீனிங் என்னென்னா எலிமினேட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ டூ எலிமினேட் தான், ஓகேவா? கெட் ரிட் ஆஃப் அப்படின்னா இது ஒரு பேர்சல் வெர்புவா, இது வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் என்னென்னா டூ எலிமினேட், ஓகேவா? ஸோ டூ எலிமினேட் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள், ப்ளீஸ் கெட் ரிட் ஆஃப் தட் ஓல்டு டிஷர்ட், இட் இஸ் ஸோ ரெக்குடு, ஓகேவா? ஸோ ரெக்குடு, புரியுதுங்களா உங்களுக்கு? ப்ளீஸ் கெட் ரிட் ஆஃப் அப்படிங்கிற சென்டென்ஸ் வந்துருச்சா, அப்போ அதான் சொல்கிறாங்க, அதை எலிமினேட் பண்ண சொன்னாங்க, ப்ளீஸ் கெட் ரிட் ஆஃப் ஓல்டு டிஷர்ட், உன்னோட பழைய டிஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் தூக்கி போடு அப்படிங்கிறது தான் எலிமினேட் பண்ணுறேன், கெட் ரிட் ஆஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஸோ ரக்குடு, ஓகேவா? சார் ரொம்ப கிழிஞ்சு அந்த மாதிரி இருக்குது, அதனால தான் வந்துன்னா உன்னோட ஓல்டு டிஷர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுச்சுன்னா தூக்கி போடுன்னு அர்த்தம், ஓகேவா? அவ்வளோ முடிஞ்சு. ஸோ அடுத்து பாருங்களேன், அடுத்து கீப் ஆன், ஓகேவா? ஸோ பேர் செலவர் பண்ணுன்னா கீப் ஆன், ஓகேவா? ஸோ கீப் ஆன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் பாருங்களேன், டு கண்டினியூ டூயிங் சம்திங், ஓகேவா? ஸோ கீப் ஆன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு கண்டினியூ டூயிங் சம்திங், ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கதா வந்து கீப் ஆன் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இஃப் யூ கீப் ஆன் மேக்கிங் தட் நாய்ஸ் ஐ வில் கெட் அனாய்ட், ஓகேவா? ஸோ இதில் எந்த இடத்துல வந்து வருதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்த சென்டென்ஸில் வந்துனா கீப் ஆன் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம், ஓகேவா? எஸ். ஸோ கொஞ்சம் வந்து இது இருக்கலாம், ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்துக்கிறீங்க. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா அடுத்த வெர்ப் வருங்களே, ஸோ அடுத்த வெர்ப் என்னென்னா கிக் அப், ஓகேவா? ஸோ கிக் அப் இதோட மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டு பிகேன் ஆர் ஸ்டார்ட், ஓகேவா? ஸோ கிக் அப் அப்படின்னா டு பிகேன் ஆர் ஸ்டார்ட், அப்போ ஒரு விஷயத்தை தொடங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் இந்த பேர்சல் வெர்ப்பான மீனிங்கு. ஸோ இது எக்ஸாம்பிளில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா த ரஃபி மேட்ச் கிக்டு ஆஃப் அட் 3:00, ஓகேவா? ஸோ இந்த கிக் அப் அப்படிங்கிற பேர்சல் வெர்ப்புக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறீங்க, அதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது அந்த மாதிரி இதாக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ரஃபி மேட்ச் கிக் ஆஃப், ஓகேவா? ஸோ இந்த அந்த சென்டென்ஸ்லேயே இருக்குது பாருங்கள், கிக் ஆஃப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கான மீனிங் தெரிஞ்சு அப்படின்னா இதே மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லுக் ஆஃப்டர், ஓகேவா? ஸோ பேர்சல் வெர்ப்ல அடுத்தது என்னென்னா லுக் ஆஃப்டர். ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு வந்து டேக் கேர் ஆஃப், ஓகேவா? டு ஸோ லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஸோ ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் மை ஸ்டிக் கிராண்ட் மதர், ஓகேவா? ஸோ லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளில் பாருங்களேன், ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர், ஓகேவா? எங்கே இருக்குது? இந்த இருக்குல்ல. ஸோ லுக் ஆஃப்டர் மை சிக் கிராண்ட் மதர், ஓகேவா? ஸோ லுக் ஆஃப்டர்னா டேக் ஆஃப்டர். நம்ம வந்து ஒருத்தவங்களை போய் சொல்லுவோம்ல லுக் ஆஃப்டர், ரொம்ப யாராச்சும் முடியலைன்னு சொல்கிறோம்ல அவங்களுக்கு போய் சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற இடத்துல வர்றது தான் இந்த பேர்சல் வெர்ப். ஸோ லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுற இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு கொடுத்துக்க எக்ஸாம்பிள் படி என்ன பண்ணுறான்னு பாருங்கள், ஐ ஹாவ் டு லுக் ஆஃப்டர் மை சிக் கிராண்ட் மதர், ஓகேவா? ஸோ என்னோட உடல்நல குறைவாக இருக்க என்னோடய பாட்டிக்கிட்ட போய் நான் போய் சொல்கிறேன் லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா டேக் கேர் பண்ணி எடுத்து வர்றதுன்னு சொல்லுவாங்களே, அது உடல்நலம் தேறிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. இல்லை நம்ம ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா உடம்பு பரவாயில்லையா தேவையாயிரும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் உள்ளது, ஓகேவா? எஸ். ஸோ அப்போ லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப் அப்படிங்கிறது சொல்கிறது தான், ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது பார்த்துலாமா, அடுத்தது என்னது? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
இது கொண்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் தான், ரைட் த மீனிங் ஆஃப் தி பர்சல் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு சில எக்ஸசைஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கேன், அதுக்கான மீனிங்கும் நானே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிலருக்கு ஆன்சர் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. ஸோ நான் இதில் வந்து இனிமேல் வர கொடுக்குறதுல எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆன்சர்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் சிரமப்படக்கூடாதுல்ல. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா லுக் இன் டூ. ஓகேவா? ஸோ லுக் இன் டூ அப்படிங்கிறக்கான ஃபேர்சல் வெர்புக்கான மீனிங் என்ன அப்படின்னா கோ த்ரோத் கேர்ஃபுல்லி. ஓகேவா? ஸோ லுக் இன் டூ அப்படின்னா கோ த்ரோத் கேர்ஃபுல்லியாக, கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா லுக் இன் டூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அப். ஓகேவா? ஸோ கிவ் அப் அப்படின்னா அபாண்டன்ட். ஓகேவா? ஸோ கிவ் அப் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அபாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புட் ஆஃப். ஓகேவா? ஸோ புட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுட் ஆஃப் அப்படிங்கிற ஃபேர்சல் வெர்புக்கு என்ன அப்படி மீனிங் அப்படினு பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஃபுட் ஆஃப் அப்படி சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை போஸ்ட்பான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஃபுட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்பான் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூட பார்க்கலாம். லுக் இன் டூ அப்படின்னா கோ த்ரோத் கேர்ஃபுல்லி. ஓகே. ஸோ ஒரு இடத்து போகிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லியாக போகிற ஓரமாக போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கிவ் அப் அப்படின்னா அபாண்டன்ட்னு சொல்லுவாங்க. அதே போல் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அப். ஓகேவா? ஸோ இந்த ஃபுட் அப் அப்படின்னா போஸ்ட்பான் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த ஃபுட் அப் அப்படிங்கிற பர்சனல் இருக்கான கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு வந்து போஸ்ட் அப் ஆன். ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா அடுத்த பாருங்களேன் ஃபோர்த்து. ஸோ ஃபோர்த்துனா கெட் ஆன். ஓகேவா? ஸோ கெட் ஆன் இதை இது வந்து வந்துருச்சுங்க. ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கிறாதீங்க. ஓகே. ஸோ கெட் ஆன் அப்படின்னா ஹேவிங் எ குட் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ கெட் ஆன் அப்படின்னா ஹேவிங் எ குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதேமாதிரி டேக்அப் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கெட் ஆன் அப்படிங்கிற பெர்சனலுக்கு மீனிங் என்னென்னா ஹேவிங் எ குட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதேமாதிரி டேக்அப் அப்படிங்கிற பெர்சனல் இருப்புக்கான கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ டேக்அப் அதாவது ஃப்ளைட்லாம் டேக்அப் ஆச்சு அப்படின்னா கிளம்பிருச்சுன்றதும், அதாவது ஸ்டார்ட் பண்ண கிளம்பிருச்சுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா? எஸ். ஸோ நம்ம பார்த்த இது வரையும் பார்த்த எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான உள்ளது. அதுக்கு எக்ஸாம்பிள் கூட இந்த டேக்அப் சொன்னோமா? ஸோ ஃப்ளைட்டு டேக்அப் ஆயிடுச்சு இப்போ தான் அப்படின்னா இப்போ தான் ஃப்ளைட்டு கிளம்பிச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸில் உள்ளது தான். ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்கும் பெர்சனல் வெர்ப் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கிளாஸ் பெர்சனல் வெர்ப்ஸில் செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் போடும். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெவலில் உள்ள குவஸ்டின்ஸ். ஸோ அடுத்த வீடியோ கிளாஸஸ் அப்படிங்கிறது அடுத்த லெவலில் உள்ளது. ஓகேவா? ஸோ இதில் மூணு நாள் டைப் தான். ஓகேவா? ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், அதை போட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? இதே மாதிரியான கிளாஸஸுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான பிடிஎஃப் கிளாஸ் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ கைஸ்.